安得一那么一那么，哎哎。வணக்கம் விவசாய மக்களே, இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல ரிஜர் வந்து அதிகமாக இந்த பைப்பு அட்டாச்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க டவுட்டு. அதாவது இந்த பைப்பு வந்து எல்லா ரிஜர்லையும் மாறிட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க கிட்ட வீடியோ எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கில்லாஸ்கர் வண்டிக்கு நம்ம பண்ணி வச்சுருவோம் இந்த ரிஜரை. இந்த ரெட் மார்க்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2 இன்ச் அளவு வரும், அப்போ தான் உங்கள் கில்லாஸ்கர் வண்டியில் நம்ம ஃபிட் பண்ணலாம் இந்த ரிஜரை. அதுக்காக தான் இந்த ரெட் மார்க் கொடுத்துருக்கேன். அந்த அவுட்ரு சைஸ் பார்த்தீங்கன்னா 16 mm வரும். இப்போ அடுத்த ரிஜர் வாங்க, இது கில்லாஸ்கர் பவுடரில் உள்ள ரிஜர். இது பார்த்தீங்கன்னா விஎஸ்டி வண்டிக்கு உள்ள ரிஜர். இது பார்த்தீங்கன்னா 130 DI வந்து, இந்த 130 DI-யில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 பைப்பு தான் வரும். அப்போ கில்லாஸ்கரில் பார்த்தது நம்ம 2 இன்ச் பைப்பு, இதில் வந்து 1/2 பைப்பு பார்க்குறீங்க. அதாவது இந்த விஎஸ்டி வண்டிக்கு வந்து 1/2 பைப்பு மாறிட்டு. இந்த சென்டர் போல்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் வண்டிக்கு தகுந்த வாட்டம் உள்ளுக்குள்ள அந்த பைப்பில் 1/2 பைப்பில் கொடுத்துருப்பாங்க. வண்டியில் வந்து அந்த பைப் வந்து செங்குத்தாக இருக்கும், இல்லை சில வண்டியில் நேராக இருக்கும். அதுக்கு தகுந்த வாட்டதுக்காக இந்த பைப்பை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மாரி வச்சுருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணால், பைப்பை ஸ்ட்ரைட்டாக இருந்தால் 2 போல்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மோத விட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 2 போல்ட்டையும் மோத விட்டிங்கன்னா அதே கொஞ்சம் முன்னாடி வரணும்னா பைப்பை இந்த போல்ட்டை தூக்கி ஃபுல்லாக கொஞ்சம் அணைச்சிட்டு வந்தீங்கன்னா முன்னாடி வந்துடும் பைப்பு. இந்த போல்ட்டை வச்சு லாக் பண்ணி விட்டுடலாம். அதாவது வாட்டம் அவங்க எந்த டிகிரியில் வேணால் இந்த பைப்பு வளைஞ்சி கொடுக்கும் உங்களுக்காக, உங்கள் ரிச்சருக்கு. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். குபே கில்லாஸ்கர் தான் இதுவும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இது வெளில போகுது. அடுத்ததுன்னா கிரீஸ் வண்டிக்கு உள்ள ரிச்சர் குபேட்டா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 பைப்பு வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கில்லாஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச். அடுத்தது விஎஸ்டிக்கு நான் 130 DI சொன்னேன், அது 1/2 பைப்பு. இது குபேட்டா கிரீஸ்குள்ளது வந்து 1/2 பைப்பு வரும். அதாவது எங்களுக்கு எல்லாமே ரிஜர் ஒன்று தான், பைப் அட்டாச்மெண்ட்டு தான் மாறிக்கிட்டே இருக்கும், வேறு ஒன்றும் அதிகமாக சேஞ்ச் ஆகாது. இந்த சென்டரில் பட்டை கொடுத்து பார்த்தீங்களா, ஓட்டம் எல்லாமே இதை வந்து நீங்கள் 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது தான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதை நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பட்டை நீங்கள் எடுத்துகிட்டா இந்த போல்ட் சென்டரில் உள்ள போல்ட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சிம்பிளாக ஒரு போல்ட்டை கட்டி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. இது ஒரு 1/2 அடி சேருங்க. இப்போ இது அகலம் நம்ம போல்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா 3 அடி வரை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இன்னும் சுருக்கலாங்க. அதாவது இப்படி அகலத்தில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சுருங்கும். 1 அடி வரையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிக்கலான்னு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த விவசாய வீடியோக்கள்லாம் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே ஷேர் ஆகும் நம்ம வீடியோ எல்லாமே. நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அடுத்த விவசாய வீடியோக்களில் சந்திப்போம். உங்களுக்கு நண்பர்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல். நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நான் விக்னேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். தேங்க்ஸ் டு ஆல்.